ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு என் பேர் எஸ் பிருத்திவிராஜ், செவன்த்து. பொதுவாக ஆடை தான் மானம் காக்கும், ஆனால் திருக்குறள் மாணவர்கள் படிக்கணும். மாணவர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் படிக்கணும். படிக்கணும், படிக்கிறது மட்டும் இல்லை, அது பெருசு இல்லை. ஒப்பிச்சு 10,000 ரூபாய் வாங்குறது பெருசு இல்லை. அது இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு நான் தினமணியில் படித்ததை பார்த்ததுக்கு அப்புறமே தான் இவரெல்லாம் போய் சந்திக்கணும்னு ஒரு எண்ணம் தான் இன்றைக்கி கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு வந்தது. தினமணி எழுதுனாங்க, தினமலை எழுதுனாங்க, ஹிந்து எழுதுனாங்க, அதான் அதான் குறைஞ்சது ஒரு குரல் படியாவது நடத்தோம்னா அதுவே ரொம்ப சிறப்பாக, வாழ்க்கை சிறப்பாக, வாழ்க்கை சிறப்பு. இப்போ உலகத்தில் பாருங்க, ரஷ்யா, உக்ரைன் சண்டை, அதான் பார்த்து. ஆமாம், 2016 வருஷம் சரிங்க, தமிழ் சம்மல்னு ஒரு விருது கொடுத்து சரிங்க 25,000 ரூபாய் பணம் கொடுத்து கேஷ் மணிங்க கொடுத்துருக்கு, கேடையும் கொடுத்துருப்பாங்க. ஆ, கொடுத்தாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பேருந்தில் போகிறதுக்கு ஒரு சிறப்பு உரிமம்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா ஐயா? 9வது படிக்கிறான். திருக்குறள் மொத்தமாக 1330 குறளும் தமிழ் வளர்ச்சி துறையில் ஒப்பிச்சு தமிழக அரசின் 10,000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான். இவன் என்ன சொன்னால் குறள் சொல்லுவான். கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, இப்போ சொல்லுவானான்னு தெரியல. அவர் நம்பர் சொல்லட்டுமா? 321. அதிகாரம் 7, மக்கட்பேறு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இப்போ இந்த குழுவில் இருக்கிற இந்த திருக்குறள் முற்றோதல், திருவண்ணாமலை மலை அடிவாரத்தை சுற்றி முற்றோதல் செஞ்சுட்டு இருக்கிற குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பாக்குப்பன், திருக்குறள் தொண்டு மையம், திருவண்ணாமலை. திருக்குறள் நெறிபரப்பு மையம், கோ ராமசாமி. நல்ல பன்னீர் செல்வம், அகவை முதிர்ந்த தமிழறிஞர். பக்தவத்சலம், அகவை முதிர்ந்த தமிழறிஞர். திருவண்ணாமலை மலர்ந்த திருக்குறள் சமுதாயம், திருமதி சாமி தமிழ்ச்செல்வி கமலக்கண்ணன். நூலக ஆர்வலர் ஆ வாசுதேவன், மாவட்ட மைய நூலகம். ரொம்ப சந்தோஷங்க. சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் சுரேஷ், நான் ஒரு ஓவியர், திருவண்ணாமலை. திருவண்ணாமலை, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இந்த மாணவர்கள் இருக்காங்க, அவங்களோட பற்றி யார் தெரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சம்? என்னுடைய பேர் எம் பிரீதா, மலவந்தாங்கல்ல தான் படிக்கிறேன், ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, வெரி குட், சூப்பர். நீங்கள் சொல்லுங்க. என் பேர் எஸ் பிருத்திவிராஜ், நான் வேட்டவலத்தில் இருக்கிறேன், அரசாண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன், 7th. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ சொல்லுங்கள். எஸ் கூகுள், வேட்டவலத்தில் ஹைஸ்கூலில் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? 7வது. ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
எஸ் திவ்யா, வேட்டவளம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். 9வகுப்பு. 9வகுப்பு அடுத்து நீங்க சொல்லுப்பா. கே அலமேலு, நவீன தட்டச்சு பயிலக பயிற்றுனர். பயிற்றுனர், நீங்க ட்ரைனர். ஓகே, நீங்க சொல்லுங்க. எஸ் ஸ்வாதி, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன், வேட்டவளம் 11th. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நீங்க சொல்லுங்க. எஸ் குவாதண்டபாணி, நான் வந்து மழை வந்தாங்கல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், என்ன கிளாஸ்? 7வது. சி மகாலட்சுமி, கரஸ்ல படிச்சுட்டு இருக்கேன், அப்புறம் டைப்ரைட்டிங் கத்துட்டு இருக்கேன். ஐ ஆமா. என்ன படிக்கிறீங்கப்பா? பிஏ. வள்ளுவன் வழியில் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம். இன்றைய அறம், இன்றைய அறம் நம்ம எங்கிருந்து பேசுறோம் அப்படின்னா, தமிழகத்தின் தலைச்சிறந்த ஒரு ஆன்மீக தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஆன்மீக தலம் தான் திருவண்ணாமலை. அங்கிருந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமை, அவரு ஒரு திருக்குறள் சார்ந்து அறம் சார்ந்து தொண்டாற்றக்கூடிய ஒரு ஆளுமை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவர் யார், அவர் செய்யக்கூடிய அறம் என்ன அப்படிங்கிறத அவரை நேரடியாக பேசி அவரோட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. பா குப்பன். சரி சரிங்க. உங்கள் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? நான் வந்து ஒரு 33 ஆண்டுகள் ஆசிரியராக வேலை பார்த்தேன், கடைசி 2 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் வந்து ஓய்வு பெற்ற? ஓய்வு பெற்ற. ஆமாம். ஓகே. ஓய்வு பெற்று 15 வருஷம் ஆகுது. ஆசிரியர் நீங்கள்? ஆசிரியர். பின்புலம் வந்து ஆசிரியத்துறையிலேருந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் என்ன இங்கே பண்ணுறீங்க? திருவண்ணாமலை இப்போ நான் ஓய்வு பெற்ற பிறகு திருவண்ணாமலை திருக்குறள் தொண்டு மையம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி. ஆமாம், அமைப்பை ஏற்படுத்தி வீடு வீடாக திருக்குறள் எழுதிட்டு இருக்கேன். முக்கியமாக வீடு வீடாக திருக்குறள் எழுதி. ஓ ஆமாம். எண்ணெய் வண்ணத்தில் ஆயில் பெயிண்ட். ஆயில் பெயிண்ட்ல? ஆயில் பெயிண்ட்ல நான் எழுதின திருக்குறள்லாம் இன்னும் கூட 10 வருஷம்லாம் எழுதினு வரேன். இன்னும் கூட எல்லா வீட்லயும் இப்ப எழுதுறீங்க? அதாவது இது வரைக்கும் ஒரு 1041 வீடுகளில் எழுதியிருக்கேன். 1041 வீட்டு முற்றத்தில் எழுதுறீங்க? ஆமா. நீங்க தெருவில் நடந்து போனாலே இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம பார்த்து வரும்போது பாத்துட்டு வந்தீங்க, 2-3 வீட்டில் எழுதிருந்துச்சு. இந்த இதை சுத்தி மாடவை சுத்தி எழுதியிருக்கேன், அப்புறம் தென் மாத்தாதி தெருன்னு எழுதியிருக்கேன். ஓகே ஓகே. ஒரு 5-6 தெருவில் எழுதி. இப்ப நீங்க அனுமதி வாங்கிட்டு அவங்க? ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் போய் எழுதலாமான்னு கேட்போம். எழுதலாம்னு சொல்லுவாங்க, அவங்களே ஒரு குரல் சொல்லுவாங்க சில பேர். சரி சரிங்க. சில பேர் பொருள் சொல்ல, என் பையன் வந்து சரியா படிக்க மாட்டேன்றான், அதுக்கு ஏதாவது ஒரு குரல் எழுதுங்க. வியாபாரம் பண்ணணும், அதுக்கு ஒரு குரல் எழுதுங்க. ஓகே. அவங்க தேவை சார்ந்து? ஆமாம். கடன் வாங்கினு கொடுக்கல ஏமாத்துறான், அதுக்கு ஒரு குரல் அப்படி. ஓ, அதாவது அவங்களுக்கு தேவைக்கிறது அதுக்கான அவங்களே கேட்குறாங்க. முதல்ல கொஞ்சம் தொடக்கத்தில் கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க, இப்போ ஏன் வந்து எங்கள் வீட்டில் எழுதலன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகேங்க. இப்போ இதுவரைக்கும் 1041 வீடுகளில் எழுதியிருக்கிறீங்க? ஆமாம். பள்ளிக்கூடங்கள் எழுதியிருக்கேன், நீதிமன்றம், காவல் நிலையம், இது இல்லாமல் வேற அமைப்புகள்லையும் பள்ளி எழுதியிருக்கிறீங்க? ஆமாம். இந்த வீடுகள் இல்லை, எல்லாம் சேர்ந்தா 1041. காவல் நிலையம், நீதிமன்றம், பள்ளிக்கூடங்கள், எல்லா இடத்தையும் சேர்ந்தது தான் 1041. சேர்த்தது? சரி சரிங்க. எழுதுகிற வீடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு திருக்குறள் புத்தகம் இலவசமாக கொடுக்குறோம். இலவசமாக கொடுக்குறீங்க? ஓகே. எந்த எந்த உரையாசிரியர் எழுதின கொடுக்குறீங்க? நான் தங்க பழமலைன்னு. சரிங்க. பக்கத்தில் திருக்கோயில் உள்ள ஒரு ஐயா இருந்தாங்க, இப்போ அவர் தவறிட்டார். சரி சரி. ரொம்ப அருமையான உரை எழுதியிருந்தார். சரிங்க. அவர் வந்து அடக்க விலை வந்து 100 ரூபாய் போட்டிருப்பாரு. சரி சரி. எனக்கு 30 ரூபாய் கொடுப்பாரு, நான் அதை வாங்கி வீடுகளுக்கெல்லாம் இலவசமாக, நான் இலவசமாக கொடுக்குறேன்றதால எனக்கு 30 ரூபாய் கொடுப்பாரு. ஐயா இப்போ தவறிட்டார், ரொம்ப பெரிய தொண்டர். அவர் வந்து அவர் ஒரு செய்த அறம், அந்த அறத்தை நீங்கள் நீச்சல் செஞ்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் திருக்குறள்னாவே பேசினாவே பொதுவாக தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறாங்க, நீங்கள் தமிழ் ஆசிரியர்? இல்லை இல்லை இல்லை, நான் வந்து பொருளாதார ஆசிரியர். திருக்குறள் 10வது வரைக்கும் நான் வரலாறு பொறியியல் நடத்தினேன். சரிங்க. அப்புறம் மேல்நிலை பள்ளிக்கு வர்றப்போ பொருளியல் நடத்தினேன். சரிங்க. தமிழ் வந்து கூட்டங்கள், கம்பன் கழகம், அது இது நிறைய கூட்டங்கள் கேட்பேன், அதில் ஒரு ஈர்ப்பு வந்து. ஆர்வத்தின் காரணமாக திருக்குறள் படிச்சிருக்கீங்க? ஆமாம். திருக்குறள் நான் ஒரு 50 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம். பேருந்தில் போகிறப்போ, தொடர் வண்டியில் போகிறப்போ எல்லாம், ஏன்னா திருக்குறள் போல ஒரு நூல், உலகத்திலே உயர்ந்த நூல், வேறு எதுவும் இல்லை. திருக்குறளின் ஒளிக்கதவம் திறக்குமானால் சிறைச்சாலை இருட்கதவம் மூடுமன்றோ, திருக்குறளின் செழுங்கருத்தும் பரவுமானால் தீக்கொடுமை கொலை களவு மண்ணில் ஏது, திருக்குறளின் அரிய பொருள் நெஞ்சு நின்றால் தித்திக்கும் இல்லறத்தில் குறைதான் ஏது, திருக்குறளின் நெடுங்கருத்தும் ஆழப்பாய்ந்தால் ஜெகமாழ்வோர் தவறு ஊழல் இழைத்தல் ஏதுன்னு பண்ணார் ஒரு புலவர். ஐயோ, அவ்வளோ பெரிய நூல். இப்படிப்பட்ட நூலை ஏதோ நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு போகலாமே கண்டிப்பாக என்கிற எண்ணத்தோடு தான் போகிறேன். தினமும் நான் வந்து 2005 ஓய்வு பெற்றேன். சரி சரி. அப்போ கீழே ஒரு பலகை வச்சுருக்கேன், பார்த்தீங்களான்னு தெரியல. சரி, பார்த்தீங்க? ஆமாம். அந்த பலகையில் தினமும் ஒரு குரல், அதுக்குரிய பொருள். சரி, செய்துட்டு வரேன். இதுவரைக்கும் ஒரு 5வது சுற்று, 15 வருஷம் ஆயிடுச்சு. தினமும் 17 வருஷமாக தொடர்ந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு பசங்க இங்கே பள்ளிக்கூடம்லாம் இருக்குது, அதான் போகிற போகிறப்பெல்லாம் பிள்ளைகள் பார்ப்பாங்க,
அந்த பிள்ளைகளுக்கு எதனா போட்டி வச்சு குரல் சொல்லு அதுக்கான பரிசு கொடுக்குறது அது மாதிரி இதை பண்ணிட்டு பொதுமக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு நல்ல வரவேற்பு இருக்குது. எனக்கு முதல்ல பயந்து தான் தொடங்கினேன். ஒரு அஞ்சு வீட்டில் ஒத்துக்குவாங்களோ பத்து வீட்டில் ஒத்துக்குவாங்களோன்னு. இங்கே சண்முகன் ஒருத்தர் எதிர்க்க இருந்தார் ஐயா சாக்கு போட, அவரு ரொம்ப நாளாக இங்கே இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் எழுதி ஒரு முதல் முறையாக ஒரு 25 வீடுகளில் எழுதணும். ஓகே. அப்புறம் தொடர்ந்து 10 வருஷமாக இப்போ 1041 வீடுகளில் ஏன் என் ஏரியாவுக்கு என் பகுதிக்கு வந்து கேட்கல எழுதலை கேட்குற அளவுக்கு மக்கள் வந்து திருக்குறள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து திருக்குறள் படிக்கிறதுக்கு நீ உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்த விஷயம் எதுங்க? ஆமாங்க, நாங்கள் படிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு நல்ல தமிழாசிரியர் இருந்தார். அவர் திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லுவார். சரி சரி, ஒப்பிப்போம். கருத்து சொல்ல சொல்லுவார், கருத்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்போம். அவர் அந்த தமிழாசிரியர் தான் இருந்தார். பாலசுப்ரமணியன் இருந்தார், பாலகிருஷ்ணன் ஐயா இருந்தாங்க. அவர் தான் திருக்குறள் படிப்பதற்கு தமிழாசிரியர் தான் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தார். அவர் சொன்னதுலேருந்து ஒரு புத்தகம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் படிச்சுட்டு தான். நீங்கள் திருக்குறள் படிக்கிறதுக்கு ஒரு தமிழாசிரியர்? ஆமாம். பாலகிருஷ்ணன் ஐயா இருந்தாங்க, ரொம்ப அருமையான தமிழாசிரியர் அவர், பாலகிருஷ்ண பிள்ளைன்னு. அவர் வந்து அவரோட தூண்டுகோலில் நீங்கள் அடுத்த செஞ்சது. இப்போ பணி ஓய்வு பெற்று நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கு? 15 வருஷம் ஆயிடுச்சு. 15? இல்லை உங்களை பார்த்தா அப்படி தெரியலைங்க, டைலாம் போட்டுருல்ல. இல்லை இந்த சர்வீஸில் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ இது செய்கிறீங்க இல்லைங்க? ஆமாம். இது சார்ந்து செய்கிற போது உங்களுக்கு அரசு அங்கீகாரம் ஏதாவது கொடுத்துருக்காங்க? தமிழ் செம்மல்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. தமிழ் செம்மல் எந்த ஆண்டுங்க? 2016 வருஷம். சரிங்க. தமிழ் செம்மல்னு ஒரு விருது கொடுத்து. சரிங்க. 25,000 ரூபாய் பணம் கொடுத்து கேஷ் மணிங்க கொடுத்துருக்கு. அதுக்கு அடையும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பேருந்தில் போகிறதுக்கு ஒரு சிறப்பு உரிமம்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், அது தமிழ் சம்பளம் கொடுத்துருக்கோம். ஓகே, தமிழ் சம்பளம் வாங்கின எல்லாரும் கொடுத்துருக்காங்க, எனக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, அது ஒரு பாராட்டு. திருவள்ளுவர் கழகம்னு தென்காசியில் ரொம்ப பழைய கழகம் அது. அது நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், 80-90 ஆண்டுகளுக்கு முன்னது பெரிய வாவுசியெல்லாம் வந்த கழகம் அது. சரி சரிங்க. அந்த கழகத்தில் ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக போயிட்டுருக்கோம். எதனா ஒரு தலைப்பில் பேசுவோம், ஐயா கொடுப்பாங்க, சிவராமகிருஷ்ணன் ஒரு ஐயா கொடுப்பாங்க. இப்போ தான் ஒரு 2 ஆண்டுகளாக அந்த பெருந்தொற்று வந்ததெல்லாம் அதான் போக முடியாமல் போயிடுச்சு. ஆக பெரிய கழகம் அங்கே வாழும் வள்ளுவர்னு குன்றக்குடி அடிகளார் ஒரு விருது கொடுத்தாரு. குன்றக்குடி அடிகளார் வாழும் வள்ளுவர் இருக்கிற குன்றக்குடி அடிகளார். ஓகே ஓகேங்க. ஆமாம், அது ஒரு பெரிய விருதாக நான் நினைக்கிறேன். சரி சரி, தமிழ் சம்மல் விருது பெரிய விருது. அதான் அவர் கொடுத்த விருதும் வாழும் வள்ளுவர்னு ஒரு விருது ஐயா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் திருக்குறள் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளை உங்கள்கிட்ட நிறைய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தொடர்பு இருக்குங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் திருக்குறள்னு சொன்னாவே இலக்கியம் தமிழ் கம்மன் எதுவாக இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாடு முழுவதும் எந்த கூட்டம் நடந்தாலும் எனக்கு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. அழைப்பு கொடுக்கலனா கூட பத்திரிகையில் பார்த்தா கூட நான் போகிறது உண்டு. இல்லைங்க, உங்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதே தினமணியில் வைத்தியநாதன் ஐயா தான் வந்து உங்களை பற்றி எழுதியிருந்தாரு. ஆமாம் ஆமாம், அதை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் முன்னாடி ஆசிரிச்சு. ஐயா தினமணி ஐயா வந்து எங்கே போன, நான் டெல்லியில் வந்து ஒரு தமிழ் கூட்டம் நடந்தது. சரிங்க. அந்த கூட்டத்துக்கு போயிருந்தப்போ திருவள்ளுவர் வேஷம் போட்டுக்கிட்டு நான் திருக்குறள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்களா? அவர் அந்த பத்திரிகையில் போட்டு என்னை ரொம்ப தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கூட பரப்புற மாதிரி ஐயா செஞ்சாங்க. என்னுடைய ஓய்வூதியத்தில் தான் ஒரு பங்கு எடுத்து வச்சு. ஓகே ஓகே, நான் தனியாக தான் பண்ணுறேன். உங்கள் சொந்த செலவில் தான்? சொந்த செலவு தான் பண்ணுறேன். ஓகே ஓகே, யார்கிட்டையும் நான் கேட்கறது இல்லை. கண்டிப்பாக சில பேர் நான் செய்கிறத பார்த்து நான் கொடுக்குறேன்னே, நான் ஒரு 5 வீட்டுக்கு பார்த்துக்கிட்டேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் வாங்கலை. ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய ஓய்வூதியத்தில் தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே ஓகேங்க. சரிங்க, இப்போ வந்து இதை செய்கிறீங்க இல்லைங்க? ஆமாங்க. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு 1330 குறளும் நீங்கள் படித்து உங்களுக்கு மனப்படமாக தெரியுமாங்க? தெரியும். ஆனால் இப்போ என்னை ஒப்பினா என்னால் ஒப்பிக்க முடியாது. ஆனால் எனக்கு எல்லா குறளும் தெரியும். எல்லா குறளும் தெரியும். என் பேரன் இருக்கான் உள்ள. சரி சரி. அவன் மொத்தம் ஒப்பிச்சு 10,000 ரூபாய் அரசாங்கிட்ட. ஓகே, 1330 படிச்சு ஒப்பிச்சிருக்கான். என் பேத்தி இருக்கா தமிழ்னு, அவளும் ஒப்பிச்சு 10,000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. என் பேரன் இப்போவும் கொஞ்சம் நினைவில் வச்சு ஏன்னு சொன்னால் குரல் சொல்கிற அளவுக்கு எண்ணிக்கை இருக்கான். எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் எல்லா குரலும் தெரியும். அதாவது குரல் எண்ணி சொல்ல தெரியலனாலும் 1330 மொத்த குரல் படிச்சு. இல்லை, நான் இதை வந்து உங்களோட நண்பர் திருமூலம் நடந்த ஐயா
தயாபுரன் ஐயா சொன்னாரு, அவரும் சொன்னாரு, உங்களை சொன்ன அவரும் உங்களை பத்தி சொன்னாங்க ஐயா. தயாபுரன் ஐயாக்கு அவர் திருச்சியில் நடத்துறாரு, அதான் கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அது செலவு பண்ணுறாரு. ஆமா, செலவு பண்ணிட்டு காசு தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு அவரு சொல்றாரு. நான் இங்கிருந்து சில பிள்ளைகளை ஒப்பிக்கிற பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அதான் 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 ஆமாம், என்ன அவங்களுக்கு போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு போய் கூட்டின்னு வரேன். அதான் அதான் தயாபுரன் ஐயா நமக்கு நல்ல நண்பர் அவர். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்போ வந்து 1330 உங்களுக்கு பிடித்த அதிகாரம்னா எதை சொல்லுவீங்க? பிடித்த அதிகாரம்னாங்க, எனக்கு ஒரு குரல் ரொம்ப பிடிக்கும். ஆ, என்ன? மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்து அரண் ஆக்குல நீரப்பெற. அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் அறம் பண்ணுங்க, நீங்கள் அறம் தான் வந்திருக்கீங்க. எந்த அறம் பண்ணாலும் சரிங்க, மனம் தூய்மையானது தான் அறம். அதாவது வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோன் வானவன் தெய்வத்துள் வைக்கப்படும் இல்லாரம் தான் சிறந்தது என்ன. கண்டிப்பாக துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தை இருந்தார் எண்ணிக்கொண்டு துறவரம் தான் சிறந்தது என்ன. நீங்கள் எந்த அதிகாரத்தில் போனாலும் வள்ளுவர் அந்த அதிகாரத்தை தூக்கி வச்சு பிடிப்பார். கண்டிப்பாக. ஆனால் எல்லாத்த விட அவர் எழுதுனதுலே மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிர. டே, மனம் சுத்தமாக இருக்கணும்பா, அதுதான் அறம். அதை விட உயர்ந்தரம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவார். எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிக்கும். அது கொடுக்கணும்னு ஐயா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஆமாம், கொடுக்கறது ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் செத்தாரால் வைக்கப்படணும். எவன் வரும் பிறருக்காக வாழ்கின்றான் அவன் தான் வாழ்வான். அதான் தனக்காக வாழ்வோம், நீ போய் செத்துரு குழந்தை ஓடி புதைச்சிக்கன்னு சொல்கிற அவ்வளோ கோபம் அவருக்கு. ஆக தன்னலமாக வாழறான் பாருங்க. அதான் அவர் வள்ளுவர் மாதிரி படிக்கிற வேறு யாரும் இல்லை. ஆனால் பிறருக்கு கொடுக்க வேண்டும், அதனால் அதுதான் அறம்னாலே அதுதான் பிறருக்கு கொடுப்பதான். நமக்கு ரெண்டு கைகள் இருப்பதே காரணம் இறைவன் கண்டி பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறாங்க. ஆக கொடுப்பது தான் சரியான அறமாக இருக்கும். ஆமாம், அறமாக இருக்கும். சரிங்க, உங்களுக்கு வேற சொல்லுங்க. நீங்கள் அதான் அந்த கொடுக்கறது பற்றி தான் பார்த்தேன். அதான் அதில் ஒரு நல்ல குரல் சொல்லுங்க. நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நின்றுன்னு சொல்லுவேன். ஈதல. ஆமாம் ஆமாம், ஈகையில் ஈகை. ஆமாம், அதாவது கொடுக்கறதாம்மா நல்லது. கொடு, இதுப்பா நீ கொடுத்தினா உனக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம் தான். பரவாயில்லையா, நான் நரகத்துக்கு கூட போகிறேன், ஆனால் கொடுத்துட்டு தான் போவேன்னு. ஆக கொடுப்பது தான் இந்த அறம். நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று. உனக்கு சொர்க்கம் கிடையாதையா, கொடுத்தினா சரி பரவாயில்லப்பா நரகத்துக்கு போகிறேன். ஆக கொடுப்பதை அவ்வளோ தூக்கி பிடிப்பாங்க ஐயா, நல்லா சொல்லுங்க. அதாவது ஏன் நிறைய இடத்துல நன்று 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 முடிப்பாருங்க. அடுத்தது நன்று என்ற ஒற்றிலும் நன்று முதுவரில் முந்து கிழவா சரி நிறைய அதே சொல்லுங்க. அதாவது நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட தெரியாதவங்க போய் எதனால் உளறதை விட பேசாமல் இருக்குது தான் நல்லதுன்னு ஒரு ஆச்சரியமாக. நம்ம பொதுவாக பேசுகிறது தான் நல்லதுன்னு சொல்லுவார். ஆனால் தெரிஞ்சவங்க இடத்துல தெரியாதவங்க போய் ஒன்று சொல்லி ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி மாட்டிக்கிறதை விட பேசாமல் இருக்கிறதே நன்றி. அதான் அதே மாதிரி தலை தலை நிறையத்தில் முடிச்சிருப்பார். ஆமாம், அப்புறம் மறுபடியும் அறிவுநில் எல்லாம் தலை என்ப அப்படின்னு. ஆமாம், தீய செருவார்க்கும் செய்யாவிட. ஆமாம், அறிவுநிலாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாது. ஆமாம், இந்த மாதிரி இப்போ ஆமாம் அறிவுன்றது நம்ம நினச்சிக்கிறோம் புச்சால்தனமாக இது ஒப்பிக்கிறது அது படிக்கிறது இது பேசுறது உலக விஷயங்கள்லாம் சொல்கிறது தான் அறிவுன்னு நினச்சிக்கிறோம். அறிவுநில் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அதான் உன்னுடைய பகைவனுக்கு கூட நீ துன்பம் செய்யலன்னு வச்சுங்க, அதான்டா அறிவு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி அறிவில் சேர்ந்ததுல. அதுதான் அறிவாம், பகைவனுக்கும் நாம் துன்பம் செய்யாதிருப்பதே அறிவில் எல்லாம் சிறந்த அறிவு அப்படின்னு சொல்ற வள்ளுவரை போல சொல்றவங்க. அடைய அற்புதமாக ரொம்ப இதாங்க. இது வந்து இந்த மாதிரி இப்போ நானும் ஒரு 15 வருஷமாக திருக்குறள் தொடர்ந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்க, அதில் படிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு முறை படிக்கும்போது புதுசு புதுசு எண்ணங்கள் வருது. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது இல்லாமல் உங்களை மாதிரி ஆளுமைகளை பார்க்கும்போது ஒரு புதிய கண்ணோட்டம் எனக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட பேசுறது, உங்களோட இது பண்ணுறது. அப்புறம் நீங்கள் வந்து வேறு என்னங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா திருவண்ணாமலை மலை சுற்றி ஒரு இப்போ காலையில் பார்த்துலைங்க. ஆமாம், அதை என்னங்க எந்த என்னைக்குங்க பண்ணுறீங்க? அது வந்துங்க ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க, ஆங்கில மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க, திருக்குள் படிச்சுக்கிட்டே மலை சுற்றி வரும். சரி, அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும்
உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லாரமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற அதுக்கு முதன் நாள் சனிக்கிழமை திருவண்ணாமலை மாட வீதி இருக்கு சரி சரி தேர் ஓட்டுற வீதி அதாதாங்க அதில் திருக்குறள் படிச்சுக்கிட்டு வரோம் அதுக்கும் முன்னாடி வெள்ளிக்கிழமை மதில் வீதின்னு திருக்குறள் கோயிலை ஒட்டி சரி சரி அங்கே திருக்குறள் படிச்சுக்கிட்டே வரோம் அங்கே வெள்ளிக்கிழமை மதில் வீதி சனிக்கிழமை மாட வீதி சரிங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு முதல் ஞாயிறு மலைவலம் ஓ இது வந்து வந்து 163வது மாதம் இது 16 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு மாதம் கூட தவறுனது கிடையாது ஒரு அளவு சுற்றுவோம் சில சமயத்தில் திருமணம் அவன் வரல இவன் வரல அப்படின்னா கூட அதாவது அதான் பெரும்பாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர் சுற்றுவோம் ரொம்ப கம்மி ஒரு ஆளாக கூட சுற்றிருக்கோம் 20 பேரும் சுற்றிருக்கோம் நீங்கள் என்னங்க பண்ணி போயிட்டு திருக்குறள் ஒரு ஃபுல்லாக ஆமாம் நீங்கள் ஆமாம் ஒருத்தர் படிப்போம் சரி பின்னால் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஒருத்தர் படிப்பார் பின்னால் இருக்கணும் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் இது சரிங்க இந்த 14 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு சுற்று வந்துடும் ஒரு சுற்று வந்துடும் ஒரு 4 மணி நேரம் படிச்சுட்டு மெதுவாக தானே போகிறோம் முடிச்சா கூட மறுபடியும் ஃபஸ்ட்ல ஆமாம் அது முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அகர முதல்ல ஆரம்பிப்போம் இதே திரும்பி திரும்பி அதே தான் குரல் படிக்கிறது அதாவது மந்திரம் மாதிரி சொல்லி ஆமாம் ஆமாம் இந்த ஏற்கனவே பொதுவாக மலையை தேவாரம் திருவாசகம் பாடிக்கிட்டு போவாங்க ஆனால் நாங்கள் திருக்குறள் படிச்சுட்டு தான் போவாங்க பாண்டரங்கையான்னு ஒரு பெரிய தமிழ் ஐயா இருந்தாங்க அவர் சொல்லுவார் ஐயோ நான் நினைக்கிறேன் திருக்குறள் சொல்லிக்கிட்டு இப்படி கோயில் சுற்றி நீ ஒத்தனையாக இருப்பேன்னு சொல்லுவார் அவர் ஐயா இல்லை பெரிய புலவர் பாண்டரங்க நிறைய இல்லைங்க பொதுவாகவே திருவாசகம் உட்பதில் தான் நம்ம கேள்வி ஆமாம் ஆமாம் அது இல்லாமல் இது ஒரு புண்ணிய பூமி ஆமாம் இங்கே வந்து நிறைய பண்ணுறாங்க நிறைய திருவாசகம் உட்பதில் நிறைய எல்லா திருத்தலங்களையும் நடக்குது பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் வந்து திருக்குறளில் வந்து ஒரு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு அதுவும் கோயிலை சுற்றி திருக்குறள் சொல்கிறதுன்றது அது அவர் சொல்லுவார் அதை நம்ம காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ரமண மகரிஷி இங்கே தான் ஒரு ஆமாங்க ரமணர் இருந்தார் அதான் யோகி ராமேஸ்வர குமார்ங்கிறது அதான் அதாங்க இந்த மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்த இடத்துல நீங்களும் இருந்து திருக்குறள் பரப்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி 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 அதாவது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு சந்தோஷங்க வேறு என்னங்க செய்கிறீங்க இது இல்லாமல் வேறு என்ன இது இந்த ஆன்மீக பணிகள் பண்ணுறேன் ஆன்மீக பண்ணால் ஆன்மீக பேசுறது ஆமாம் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறேன் சரிங்க இலக்கிய சொற்பொழிவும் பண்ணுறேன் கவிதைகள் எழுதுவேன் ஓ கவிதை எழுதுவேன் புத்தகம் எதாவது எழுதிருக்கலாங்க இது வரைக்கும் எதுவும் புத்தகம் எழுதலை எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ அதாவது உங்கள் எண்ணங்கள்லாம் பேச்சாவே போயிருது ஆமாம் ஆமாம் காத்திலே கலந்து ஆமாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அதான் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க ஐயோ இது காத்தில் போயிட்டு ஏன் எழுதணும் 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 எழுதிட்டு தாங்க கண்டிப்பாக ஆவணப்படுத்துதல் ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம் நம்ம இப்போ வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஏன்னா உங்கள் தலைமுறைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ஆவணப்படுத்தி வச்சுட்டு போகணும் இப்போ வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறீங்கல்லங்க இது வரைக்கும் அதாவது வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்களாங்க எது இருக்குது இப்போ நான் தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஒரு 100 நாள் இன்று ஒரு 60 தினமும் ஒரு குரல் அதுக்குரிய புறநானூறு அது இதுன்னு ஒரு தினமும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி நீங்கள் வாட்ஸ்அப் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் புலாம் அப்படிங்களா புலாணத்தில் போல ஒரு 100 நாள் பண்ணேன் சரி சரி இன்று ஒரு 60 இப்போ கூட இன்று என் உளறல்னு இப்போ அது பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அது ஒரு 35 பண்ணியிருக்கேன் அது ஒரு 100 பண்ணியிருக்கேன் இன்று ஒரு உளறல் ஆமாம் உளறல் தலைப்பே ஒரு ஆமாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா நல்ல கருத்து சொல்கிறேன் ஆனால் உளறல்னு சும்மா ஒரு புதுமையாக இருக்கட்டும் எனக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு இப்போ 33-34 ஆயிருக்குது ஓகே ஓகே ஆமாம் இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறேங்க அது தொடர்ந்து 100 நாள் பண்ணேன் சரி சரிங்க இன்று ஒரு 60 பண்ணேன் 60 அது எல்லாம் குரல் அதுக்குரிய கண்ணதாசன் பாடல்கள் அது நாலடியார் அது எல்லாம் சேர்த்து
திருக்குறளோடு தொடர்புடைய இவரும் அப்படிதான் பண்ண இல்லை. அதாவது நம்ம வந்து அறம் வந்து திருக்குறளோட அவையார் நிறைய அறம் சொன்னாங்க, நிறைய பண்ண அதுவும் சொல்லியிருப்பேன், அவையார் பற்றியும் பேசுறேன். அந்த மாதிரி இப்போ வந்து திருமூலர் நிறைய சொல்லியிருக்காரு, வள்ளலார் நிறைய நிறைய வள்ளலார் நிறைய பேசியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரே வேவுலத்தில் சிந்திக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. 15 வருஷமா ஓய்வு பெற்றதுலேருந்து பக்கத்தில் வேட்டவலன்னு அங்கே ஒரு சபை இருக்குது, வள்ளலார் சபை. சரிங்க. அதில் மாதத்துக்கு ஒரு முறை எதனா ஒரு தலைப்பில் வள்ளலாரில் கொடுப்பாங்க. சரிங்க. அது ஒரு 10-15 வருஷமாக அதுவும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சரி சரி. குரல் வள்ளலார் சேர்த்து பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் பணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறீங்களா? நீ பள்ளிக்கூடத்தில் அப்போ ஒன்றும் பண்ணதில்லை. அப்போ பள்ளிக்கூடத்தில் இருந்தப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் அதுக்கே சரியாக இருந்ததுங்க. ஓகே. இப்போ 15 வருஷமாக தான் ஓய்வு பெற்ற பிறகு தான் இதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம். பள்ளிக்கூட அளவில் பேசுவேன். அதாதாங்க. சரிங்க. இன்றைய மாணவர்கள்கிட்ட திருக்குறளை கொண்டு போகிறதுல நிறைய இப்போ வந்து பொதுவாகவே திருக்குறள்னாவே மனப்பாட பகுதி, நீங்களே சொல்றீங்க, எங்கள் தமிழாசிரியர் மனப்பாடம் பண்ணி தான் ஒப்பிச்சாங்க. அந்த நிலைமையிலே நின்று போயிருது. இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மனப்பாட பகுதி கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டமா போட்டாங்க. உண்மையிலுமே நாங்கள் வந்து அந்த அன்றாட பள்ளியில் நாங்கள் பார்க்குறோம், அவனுங்களை ஒரு திருக்குறள் படிக்க வச்சு அதே ஒரு விஷயமா இருக்குது. இந்த பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கறது எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாங்க, நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா பொண்ணில் குழந்தைங்க தினமும் ஒரு குறள் பிரச்சனை போதும். அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேமிப்பு மாதிரி சேர்ந்துடும். வெறும் ஆசிரியர் மட்டும் சொல்லுறதுனால இது வருவதுக்கு வாய்ப்பு கம்மி. இருகை தட்டினா தான். ஆமாம். குழந்தைங்க பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டணும், கொஞ்சம் கம்மி கூட இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம பெற்றோர்கள் தான் எப்படியாவது இந்த குழந்தைய எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணுறாங்க. தமிழக அரசும் இப்போது ஒரு குழந்தை படித்தான்னா மொத்தம் வச்சா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கூட இப்போ 25,000 ரூபாய் உயர்த்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நாங்கள் இதெல்லாம் வந்து பசங்களுக்கு படிக்கலாம் என்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பெற்றோர்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்காமல் முயற்சி எடுத்தனா ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்தனையா அவங்க தான் 24 மணி நேரம் வீட்டில், 5 மணி நேரம்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அதனால் இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் பண்ணாங்கன்னா அரசாங்கம் ஏதாச்சும் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா இருக்குமான்னு நீங்க என்ன இப்போ பண்றாங்களே? அதான் 10,000 ரூபாய் கொடுத்தது 25,000 உயர்த்திருக்காங்க, அரசாங்கம் பண்றாங்க. அதாவது நீங்க இல்லாமல் திருக்குறள் நீங்க செஞ்ச அமைப்புகள்லாம் சார்ந்து பண்ணாங்கன்னா நல்லா தான். ஆமா ஆமா ஆமா. நம்ம அமைப்புகள் வச்சிருக்கோம். அதாவது இந்த அமைப்புகளும் இன்னும் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் வேகமா விளம்பரப்படுத்தி அதாவது படிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். நம்ம அமைப்புகளும் கொஞ்சம் பண்ணணும். எனக்கு 2 பிள்ளைங்க, இவன் சின்ன பையன் ராஜான்னு, அவனுடைய மகன் இவன் 9வது படிக்கிறான். திருக்குறள் மொத்தமாக 1330 குறளும் தமிழ் வளர்ச்சி துறையில் ஒப்பிச்சு தமிழக அரசின் 10,000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான். இவன் என்ன சொன்னால் குறள் சொல்லுவான். கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, இப்போ சொல்லுவானான்னு தெரியல. டெஸ்ட் பண்ணிடலாம். கேட்கலாங்க. உங்கள் பேர் சொல்லுப்பா? என் பேர் இரா குறள். குறள் அப்பா குறள்னே பேர் வச்சுட்டாரு தாத்தா. உங்களுக்கு அக்கா பேர்? அக்கா பேர் தமிழ். தமிழ் தமிழ். ஐயோப்பா, ஐயோ பேரே ஒரு வந்து ஐயா ஒரு ஸ்பிரிச்சுவலாக தமிழ்லாம் வச்சுருக்காரு. சரிங்க. குறள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய குரலில் ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு. இது உங்களுக்கு என்ன குரல் பிடிக்கும்? உனக்கு ஐயா சொன்னார் ஒரு குரல் சொன்னார், உங்களுக்கு எனக்கு என்ன குரல் பிடிக்கும்? எனக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரல, ஒழுக்கம் உயிரினம். ஓ அப்பா, ஐயா டிசிப்ளினாக வளர்ந்துருக்காரு உங்களுக்கு, அது ரொம்ப சந்தோஷங்க. நான் ஒரு நம்பர் சொல்லட்டுமா? 321. அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் போல். அப்படிங்களா? ஏன் 321? 321 எனக்கு 300. எனக்கும் ஆனால் நானும் ஐயா மாதிரி தான், எனக்கு மெமரி பவர் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நான் 1030 குரலும் தெரியும் எனக்கு, ஆனால் நம்பர் சொல்லி சொல்ல தெரியாது. ரைட்டு, சூப்பராக சொல்லிட்டாப்ல. கொல்லாமை அதிகாரத்தில் அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லா ஆரம்பமும் தரும். சரி சரி சரி. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆ சொல்லுங்க அடுத்தது. யாம் யாம் ஆ யாம் யாம் எனது இன்னும் சிறுகருப்பான் வானோர்க்கும் உழைந்த உலகம். ஓகே. இன்னொன்று யாம் மெய்யாய். யாம் மெய்யா கண்டவற்றில் இல்லை எனத்தொன்று வாய்மை நல்லது. நல்ல பெற. ஓகே ஓகே, சிறு சொல்லுவீங்க. சரி, இன்னொரு 832வது குறள். 832 நாலாயிடுச்சுனால கொஞ்சம் இதாக இருக்கும். சொல்லு சொல்லு. பேதைமொழிகள் எல்லாம் பேதமை காதன்மை கையில் தன் கட்சி. 832. வெரி குட். பரவாயில்ல, டக்குன்னு அடிச்சிட்டிங்களே. 800 தான் பேதமை எல்லாம் ரைட்டிங்க. காதன்மை கையில் தன் கட்சி. வெரி குட் வெரி குட். சூப்பர். நல்லா எல்லாம் சொல்லுவீங்க. ஆ வெரி குட், சூப்பராக சொல்கிறீங்க. இதே மாதிரி அங்கே அப்படி தான் நம்பர் கேட்பாங்க, சொல்லிடுவீங்க. ஒரு அதிகாரத்தை சொன்னாலும் சொல்லிடுவீங்க டக்குன்னு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா? அதை இது எப்படிங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க?
அது தினமும் படிக்கிறதா வேறு ஒன்று அதாவது தினமும் படி தினமும் ஒரு அதிகாரம் படிப்போம் ரீகால் பண்ணிட்டே ஆமாம் தினமும் இன்னைக்கு இப்போ ஒரு அதிகாரம் நாளைக்கு ரெண்டாவது அதிகாரம் அப்புறம் ரெண்டு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு சேர்த்து ஒரு நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவேன் சரி குரல் ரொம்ப சந்தோஷம் ஆ ஓகே நல்லா படிங்க திருக்குறள் மட்டும் படிச்சிட்டாவே வேறு எந்த இது தேவையில்லைங்க நம்ம ஆமாங்க ஐயா உலகத்தில் ஒப்பு உயர்வற்ற நூல் அது இலங்கை ஜெயராஜ் தான் சொல்லுவாருங்க ஒரு நூல் படி மற்றதெல்லாம் தன்னால் விளங்க அருமை 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 அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஐயா நல்லா தெரியும் இலங்கை ஜெயராஜ் ஐயா நல்லா தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்து குரல் எழுதியிருக்காரு அப்படிங்களா நம்ம இப்போ இங்கே வருவாங்க இலக்கிய தென்றல் ஐயா ஒருத்தருக்காங்க அவர் நிகழ்ச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆமாம் ஆமாம் அவர் அவர் வீட்டுக்கு வருவாங்க அவர் நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்போ நான் வந்தேன்னா ஐயா நம்ம வீட்டில் ஒரு குரல் எழுதுன்னா இலங்கை ஜெயராஜ் வந்திருக்காரு நிறைய ஆளுமையை கூட தொடர்பு வச்சிருக்காங்க ஆமாம் இருக்கு தொடர்பு இருக்கு தொடர்பு திருக்குள்ளே எவ்வளோன்னா இவர் அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார் பொதுவாக ஆடை தான் மானம் காக்கும் ஆனால் ஒரு நூல் மானத்தை காக்கிறது என்றால் அது திருக்குள் தான் நூல் வந்து போய் ஒரு மானத்தை காக்குமானால் அது திருக்குள் தான் சொல்லுவார் உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஒரே நூல் திருக்குறள் அப்துல் ரஹ்மான் ஐயா பிள்ளை ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொன்னீங்க வேற என்னங்க ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க அதாங்க இந்த திருக்குறள் மாணவர்கள் படிக்கணும் மாணவர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் படிக்கணும் படிக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லை அது பெருசு இல்லை ஒப்பிச்சு 10,000 ரூபாய் வாங்குறது பெருசு இல்லை ஒரு குறள் படியாவது நாம் நடக்கிறதுக்கு வாழகத்துக்கு ஆமாம் முயற்சி பண்ணணும் ஓதி உணர்ந்து ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கல நான் நினைக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க ஓதி உணர்ந்து பிறரை குறைத்து தான் நடவா பேதையின் ஆமாம் ஊர்கள்லாம் சொல்லிட்டு நாம் ஒன்றும் சரியா இல்லைன்னா இது வந்து ஒரு ஆசிரியரான குரலா ஒரு பெற்றோருக்கான குரலா ஒரு ஒரு தலைவனுக்கான குரலா இதை சொல்லாங்க மேடை பேச்சில் சொல்லிட்டு போறாங்க மேடை பேச்சில் சொல்லலாம் ஆனால் அதன்படி நீ எந்த அளவுக்கு நடக்கிற நடக்கிற ரொம்ப அருமையான நான் ஒரு ஆளுமையை பார்த்தீங்க நீங்க அறம் பேசுறீங்க எத்தனை பற எவ்வளவு நீங்க அறத்தை திருக்குறளை ஃபாலோ பண்ணுங்க அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அவர்கிட்ட நான் சொன்னேங்க என் நான் என்ன ஃபாலோ பண்ணனோ அதை சொன்னாங்க அருமை அருமை அதனால வந்து முடிந்த அளவுக்கு அறம் சார்ந்து இயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வலியுறுத்துற நூல் இது அதான் ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு இவர் இங்கே ஒவ்வொரு 3.5 வருஷம் ஆகும் ஒரு குறள் எழுதி முடிக்கிறதுக்கு 1350 தான் சரி சரிங்க இது வந்து 5வது சுற்று எழுதிட்டு இருக்கேன் சரிங்க முதல் சுற்று எழுதுறப்போ ஐயா தே ஞானசுந்தரம் தமிழ் கடல் அவர் ஞானசுந்தரம் தேஞ்சா சரிங்க தே ஞானசுந்தரம் ஐயா அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் கம்பன் கழகத்திலாம் பார்ப்போம் சரி சரிங்க அவர் ஐயா நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு கூப்பிட்டேன் அதான் வரம்பா அப்படின்னு பேசினார் எனக்கு நினைவு பசுமையாக இருக்கு ஒரு அது ஆயிடுச்சு 2005 2009 இருக்கும் அது சரி சரிங்க 10-12 வருஷம் ஆயிடுச்சு அவர் சொன்னார் குறள் பேசி முடித்த பிறகு குறள் படியுங்கள் அல்லது குப்பனை படியுங்கள்னு சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உடனே அவ்வளோ போய் அவ்வளோ உயர்த்து பேசுறது பெரிய தமிழ் கடல் அதனுடைய நீச்சு தாங்க நாங்கள் உங்களை பார்க்க வந்துருக்கிறேன் ஏன்னா உங்கள் பேருக்கு அது இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு நான் தினமணியில் படித்தது பார்த்ததுக்கு அப்புறமே தான் இவரெல்லாம் போய் சந்திக்கணும்னு ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு கொண்டாந்து நிப்பாட்டிங்க தினமணி எழுதுனாங்க தினமலை எழுதுனாங்க ஹிந்து எழுதுனாங்க திருக்குறள் நகரமாகும் கோயில் நகரம் திருக்குறள் நகரமாகும் திருவண்ணாமலை எல்லா பத்திரிகைகளும் எல்லாம் இவர் விசு அரட்டையரங்க அவர் அறிமுகப்படுத்தினார் அகடவகத்தில் ஐயா அப்துல் காதர் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேருக்கூட ஆளுமையெல்லாம் வந்து இப்போ சந்திச்சிருக்கிறீங்க எங்களுடைய எங்களுடைய அறம் சேனலில் உங்களை சந்திச்சிருக்கோம் மகிழ்ச்சி ஐயா எனக்கு தான் பெருமை எங்களெல்லாம் வெளியே கொண்டாருங்க இல்லை இல்லை அதாவது உங்களை மாதிரி ஆளுமைகளை நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணது தான் என்னோடய நோக்கம் அறம் சேனலோட நோக்கமே அதுதாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுடைய வந்து பார்த்துல ரொம்ப மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து சொல்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க அப்படின்ட்டு பா தம்பி யாராச்சும் நம்ம ஒரு திருக்குறளில் சொல்லுங்க இல்லைங்க அவங்க கேட்டுட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க எல்லாரும் திருக்குறள் படிக்கணும் அதான் திருக்குறள் படி நடக்கணும் அதான் குறைஞ்சது ஒரு குறள் படியாவது நடத்தோம்னா அதுவே ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பு இப்போ உலகத்தில் பாருங்க ரஷ்யா உக்ரைன் அதான் பார்த்துக்கலாம் ஆக இதெல்லாம் திருக்குள் படிச்சிருந்தாங்களா இந்த மாதிரி பொறே கிடையாது கண்டிப்பாங்க பொறே சிறுநெறி காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை ஒரு பகவனை பார்த்தா சும்மா கம்முன்றியா அவனுக்கு அழிக்கலன்னா அவனே போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு பக நாம் வந்து பகைவனுக்கு கூட அருள்வாய் நன்னஞ்சேன்னு பாரதியார் ஆக நாம் யார் சோவியத் ரஷ்யாவும் இப்போ உக்ரைன் அனந்தம் இங்கே எல்லாம் ஒன்றா இருந்தோம் யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கில் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க அப்புறம் ரஷ்யா இதெல்லாம் தனியாக அங்கிருந்து பிரிஞ்சவங்க தாங்க அவங்களுக்குள்ளேயே இப்போ சண்டை ஆக இந்த சண்டைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் குறள் தான் ஒரே வழி திருக்குறள் படித்தால் உலகத்தில் அமைதி நிலவும் அமைதி நிலவும் ஆக சான்றோர் பெருமக்களை நாம் திருக்குறள் படிப்போம் திருக்குறள் படி நடப்போம் ஓகேங்க நன்றி